ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு பிவிஎஸ் கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புதுவிதமான ட்ரை பிளேயர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் அப்படின்றத எழுத போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யூசிங் பிளேயர்ஸ் ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு நம்ம எழுத போகிறோம். இது வந்து ஃபஸ்ட்டு ட்ரை நம்மளோட சேனலில். இந்த ட்ரை நாங்கள் வந்து பாதி தான் பண்ண முடிஞ்சது, இதனால் சேஃப் ஜோன் வந்து எங்களுக்கு சாதகமாக அமையல. எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க எல்லாருமே லைனாக நிற்கிறாங்க. நீங்களும் இந்தமாதிரி வந்து சேரணும் அப்படின்னு வச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் விகேம் ஆப் இருக்குது, விகேம் ஆப்பில் ஜாயின் பண்ணுங்கள். நீங்களும் இந்தமாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நாங்கள் கிஃப்ட் தருவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்லாருமே கரெக்டாக லைனில் நிற்கிட்டுருங்க. இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா 8.5K லைக்ஸ் கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து நெக்ஸ்ட் இந்த வீடியோட செகண்ட் பார்ட் நாங்கள் வந்து கொடுப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்கு வைக்கிற மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். லைக்ஸ் ஃப்ரீ தான், கண்டிப்பாக லைக்ஸ் கொடுத்துருங்க, மறந்துடாதீங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு மேக் பண்ணது உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு மேக் பண்ணுறோம் அப்படின்றது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே லைனாக எங்களோட டீம் இதுதான். இது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது இருக்குது. அதை வந்து பின்னாடி சொல்கிற யாராருக்கெல்லாம் கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் வந்து செஞ்சு காமிப்பேன். அதே மாதிரி வந்து ஒருத்தவங்கலாம் வந்து நம்ம அந்த மாதிரி பண்ணுவாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் அப்படின்றத வந்து நம்ம எழுதலான்னு பிளான் பண்ணோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மட்டும் தான் எங்களால் எழுத முடிஞ்சு. பாருங்கள் நீங்களே. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் படுக்க வச்சாச்சு. இப்போ எஃப் எழுதியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இ எழுதி இ வந்து இப்போ செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேர் தேவைப்படும். அந்த மாதிரி மூணு பேர் ஒருத்தர் நான் வந்து எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்து செஞ்சு காமிப்பேன். அதுமாரி அவங்க வந்து செம்ம கோஆப்ரேட் பண்ணி வேறு லெவலில் இருக்குது. நம்மளோட ஃபன் மேட்ச் டீமு வேறு லெவல். தேங்க்யூ கைஸ். இந்த ஃபன் மேட்ச் பார்க்குற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஃபன் மேட்ச்சில் ஜாயின் பண்ண ஆசையாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும் ஒன்றுமே பண்ணக்கூடாது. ஜஸ்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் விகேமர் ப்ளஸ் டிஸ்கவுண்ட் வந்து ஜாயின் பண்ணுறேன். அது மட்டும் பண்ண போதும், ஆக்டிவாக இருந்தால் போதும். இது மட்டும் பண்ணாலே நீங்கள் வந்து நம்மளோட ஃபன் மேட்ச்சில் ஜாயின் பண்ணிடலாம். டேமிட் டே இப்படி படுறா இங்கே வந்து படுறா அப்படின்னு ஆறு எழுதுனா ஆறு எழுதுறதுக்கா ஓகே. இந்தமாதிரி பண்ணி காமிச்சோம், இந்தமாதிரி இங்கே வந்து படுறா அப்படின்னு அதுமாரி கரெக்டாக வந்து பண்ணி காமிச்சாங்க. படுக்கலன்னா அப்படியே கன்னை எடுத்து எங்கே சுடணுமோ அங்கே கரெக்டாக சுட்டுனா வேலை முடிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா எஃப் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரீ FREE அப்படின்றது எழுதணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆறு வந்து இருக்கோம். இங்கே வந்து படுறா அப்படின்னா அவங்க வந்து கேட்கல, அடுத்த ஆள் வாங்க அப்படின்னு சொல்லி சரி விடுங்க கேட்கலாம். ஒன்றும் பிரச்சனை, நம்ம வந்து பண்ணுறத கொலப்ஸ் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம வந்து கரெக்டாக பண்ணுவோம். லாஸ்ட்டாக வந்து இது பண்ணோம், அது பேர் வந்து ஒருத்தர் வந்து கொலாப்ஸ் பண்ணால் அது கொஞ்சம் காமெடியாக வந்து பண்ணியிருக்கோம். அது கொலாப்ஸ் பண்ணல, அது வந்து எல்லாமே ஒரு கான்செப்ட் தான். நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ண மனோக்கா மேடு அப்புறம் நிதிஷ் ப்ரோ அர்ஜுன் ப்ரோ எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. நிறைய பேரை மிஸ் பண்ணியிருப்பேன். எல்லாருக்குமே நன்றி. நம்மளோட ஃபன் மேட்ச் டீமுக்கு வந்து ரொம்ப நன்றி. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது ஃபன் மேட்ச் மேக் பண்ணுறது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. இவங்களோட கோஆப்ரேஷன் இவங்களோட எல்லாமே இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன சாங் இருக்கும், டக்கு டக்கு டக்குன்னு அடிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் உங்களோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஆரை வந்து இப்படி பப்பர் பயான் படுத்துங்கிறான் டேமி. We'll be right back.
ஓகே, இந்த வீடியோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சாங் கூட பார்த்துருப்பீங்க, எப்படி இருக்குது அப்படின்றத உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். 20 செகண்ட் உங்களுக்கு இதில் எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள். இது ஜஸ்ட் எதுவுமே கிடையாது, இதில் எப்படிலாம் நம்ம வந்து பிளேயர்ஸ் இது பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். அந்த சைடில் வந்து ஃபயர்னு எழுதலாம் பிளான் பண்ணாங்க, கடைசியில் பார்த்தா நான் பண்ணால் மட்டும்தான் ஒன்று கோஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அந்த பக்கம் வந்து நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு வந்து நாங்கள் ஃப்ரீ ஃபயர் அப்படின்றத எழுதி ஃபுல்லாகவே காமிப்போம், மேல் வழியாக பார்ப்போம். எங்களுக்கு சேஃப் ஜோன் சாதகமாக இருக்கணும் நான் வந்து கேட்டுக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த தட்டி வந்து சேஃப் ஜோன் சாதகமாக இல்லை, எங்களை தூக்கி அந்த பக்கம் போட்டானாங்க. சேஃப் ஜோன் வந்துகிட்டே இருக்குது, இந்த நேரத்தில் வந்து நாங்கள் வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணணும், எல்லா பார்ட்ஸுமே நம்ம கவர் பண்ணணும். இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து யூஸ் பண்ணோம். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா 50 பிளேயர்ஸ் தேவைப்படுது. சீக்கிரம் நீங்களும் இந்த மாதிரி தேவைப்படும், எங்களுக்கு வந்து தேவைப்படுது, நீங்களும் இந்த மாதிரி வந்து ஜாயின் பண்ண அப்படின்னுச்சுன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணுற இடத்துல ஜாயின் பண்ணுறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து FRE எழுதி வச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இக்கு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கோம். டேமிட் இப்படி வந்து போடுறா அப்படின்னா ஓகே கரெக்டாக வந்து பார்த்துட்டா அடையே மஞ்சள் கலர் சட்டை மஞ்சள் கலர் சொக்காங்க வா மறுபடியும் வந்து படி சீக்கிரம் கரெக்டாக போடு தாய் அங்கே படுக்கா கரெக்டாக போடுறா உருண்டினே போகிறான். ஓகே FREE போட்டு இக்கு ஒன்று வந்து இன்னும் ஒரே ஒரு இங்கே ஒருத்த மட்டும் சீக்கிரம் வந்து படு சீக்கிரம் முடியா டேய் ஏன்டா எழுந்திருக்கிற டேய் படுறா இக்கு கரெக்டாக படுறா டேய் பூசணிக்க மாட்டியா அங்கே வா இங்கே வந்து படு ஒடியா சீக்கிரமா பூசணிக்க மாட்டியா இவன் மதிக்க மாட்டான் பூசணிக்க மாட்டான் அப்படியே போடு அப்படியே போடு அப்படியே போடு அப்படியே போடு அப்படியே போடு அவ்வளோதான். அடுத்தளவா அடுத்தளவா இங்கே வந்து படு இங்கே வந்து படு ஈமேரி போடு கரெக்டாக வந்து படு மாற்றி படுத்துறாத கரெக்டாக படு. நம்ம வந்து மேலே ஏறி கரெக்டாக இருக்கா இல்லைன்னு செக் பண்ணிக்கலாம், மேலே வந்து பீக் மேலே ஏறி பார்த்துக்கலாம். சேஃப் ஜோன் வந்துச்சுட்டு அப்படி எல்லோரும் பயப்படாதீங்க, ஒன்றுமே பிரச்சனை இல்லை, ஈஸி தான், சிம்பிள் தான், கரெக்டாக படுங்க. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், கண்டிப்பாக லைக் கொடுங்க கைஸ். எதுக்கு என்ன பண்ணிகிட்ருக்கீங்க கரெக்டாக லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் இப்போ தான் வந்து நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னு வச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அப்புறம் பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நாங்கள் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா FREE எழுதியாச்சு, இந்த பக்கத்தில் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க, நம்மளாக மட்டும்தான் ட்ரை பண்ண முடியும், மற்றவங்களால் யாராலையுமே ட்ரை பண்ண முடியாது. ஓகே டே ஏது இருக்காதிங்கண்ணா அந்த கிரிமினல் அந்த இந்த மூணு பேர் மட்டும் பேர் தெரிவிப்பார், இந்த பக்கம் உள்ளே வந்துருங்க உள்ளே வந்துருங்க. டே சூர்யா சி விஜய்ங்குவா அந்த இடத்த ஃபில் பண்ணி பண்ணுறதுக்கு வாங்க, கரெக்டாக வந்து அந்த இடத்துல படுங்க. இவனுங்க கரெக்டாக படுக்க மாட்டானுங்க, நான் போய் படுக்க வச்சா மட்டும்தான் படுப்பானுங்க. ஓகே நம்ம வருவோம் கீழே குதிச்சு மேலேருந்து கீழே குதிச்சு போயிட்டு படுத்து காமிப்போம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். கரெக்டாக எப்படி இருக்குன்னு பாருங்க இஸ் எப்படி இருக்கு பாருங்க. ஃப்ரீ ஃபயர் அப்படி பார்க்கவே கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்கலாம், வேறு லெவலில் இருக்குது. இந்த இது பார்க்க எப்படி இருக்குது மட்டும் மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர் நான் வந்து எதிர்பார்க்குறேன், 1000 சப்ஸ்கிரைபர் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர் டார்கெட் பார்த்தீங்கன்னா 65K இந்த வீடியோ முடிஞ்சு அப்லோட் பண்ணி முடிஞ்சப்பறம் 2,65,000 வந்து நம்மளோட டார்கெட் வைக்கிறோம். ஸோ கம்ப்ளீட் பண்ணுங்கள் கைஸ். லைக் வந்து பார்த்தீங்கன்னா 8.5K சின்ன லைக்காக நம்மளோட ரொம்ப பிச்சைக்காரனாக இருக்கும். ஸோ இந்த 8.5K லைக்ஸ் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். படுக்க வச்சாச்சு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ரெண்டு பேர் ஓடின இடத்த வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும், கரெக்டாக வந்து இடத்த ஆக்குபை பண்ணணும். இங்கே ஒருத்த படுங்க இங்கே வந்து பண்ணுற கோப்பமண்டி அப்படி கரெக்டாக படு. ஓகே எஃப் மாதிரி படு இ மாரி படுத்துறாதா ஓகே கரெக்டாக படுத்துறோம் குட் பாய். இப்படி ஒருத்தம் படி ஆறு மாரி அப்போ தான் இருக்கும் கரெக்டாக இப்படி படு. ஓகே எங்கள் பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரை விளாண்டுட்டு நாங்கள் அங்கேயே சாவுமோ வச்சு நாங்கள் ஓட மாட்டோம் சேஃப் ஜோன் வந்தாலும் அப்படின்றத பற்றி நம்ம பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. பிள்ளைங்கோ அப்படின்ட்டு ஒரு கான்செப்ட் நான் பார்த்தேன், எரும சாணி நீங்களும் பார்த்துருப்பீங்க, யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு நான் அதை தான் டைட்டிலாக வைக்கலான் இருக்கேன், எப்படி வைக்கலான்னு தெரியல, அந்த யோசிச்சதுக்கப்புறம் தான் வைக்க முடியும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஏர் ட்ராப் போட்டால் ஏர் ட்ராப் எவன்டா ஏர் ட்ராப் போட்டதுன்னு தெரியல, மேலேருந்து பொத்துனுக்கே வந்து அதில் ஒருத்தர் நசுங்கி செத்து போயிட்டான். அதை யாருன்னு கண்டுபிடிக்கிறதுல ஒரு ஃபன்னாக வச்சுருக்கோம். இது வந்து ஒரு விதமான நாங்கள் பிளான் பண்ணி தான் ப்ரீ பிளான்டு வந்துருச்சு, நீங்களே பாருங்கள். ஓகே வந்ததுனால ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துப்போம். ஓகே எடுத்தாச்சு. அடுத்தபடியாக பார்த்தோன்னா நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலில் வந்து நம்ம வந்து கான்செப்டை யோசிப்போம். பாருங்கள் நீங்களே எப்படி இருக்குது அப்படின்றத வந்து உங்களோட கருத்துக்கள் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிகிட்டே இருங்க கைஸ், உங்களுக்கு 20 செகண்ட் இருக்குது, சீக்கிரம் எப்படி இருக்குது வரையும் பார்த்தீங்க எப்படி இருக்குது அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கொஞ்சம் ஃபன்னாக வரப்போகுது, அந்த ஃபன்னை நீங்களே பாருங்கள், நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். போய்கிட்டு இருக்கு
ஓகே, இந்த இடையில வச்ச காமெடி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்து கேட்கலாம். மறக்காம கமெண்ட் பண்ணிட்டே இருங்க, உங்களால் முடிஞ்சளவுக்கு பண்ணிட்டே இருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் போயிட்டு இருக்கு, ப்ரீமியம் மட்டும் பார்த்து மட்டும் பார்த்தாம போயிட்டு சீக்கிரமா போயிட்டு அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறமா கமெண்ட்ல கீழே பதிவு பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, இதே மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணலாம். அப்போ தான் வந்து உங்களோட கமெண்ட்ஸ் வந்து எல்லாமே எல்லா கமெண்டையும் படிப்பேன். ஃபன் மேட்ச் ஏதாவது டிஃப்ரெண்டான கான்செப்ட் நீங்கள் யோசிச்சு வச்சிருந்தீங்கன்னா அந்த கான்செப்ட்டை கீழே பதிவு பண்ணுங்கள். அந்த கான்செப்ட்டுக்கு நிறைய லைக்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு உங்களோட ஃபன் மேட்சை நாங்கள் நெக்ஸ்ட் இது பண்ணி காமிப்போம். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறுபடியும் வந்து புது வீடியோட வந்து சந்திக்கிறேன். அதுக்கப்புறம் பாருங்கள் நீங்களே. ஓகே, பை பை, சி யூ, லவ் யூ ஸோ மச். மறுபடியும் புது வீடியோட புது நிறைய கான்செப்ட் இருக்குது, நிறைய ஷார்ட் ஃபிலிம் இருக்குது, எல்லா ஷார்ட் ஃபிலிமே நம்ம வந்து ரிலீஸ் பண்ணுவோம். பை பை, சி யூ. நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, லைக் மறக்காமல் பண்ணுறேங்க.